ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எம்ஐயில் இருந்து லேட்டஸ்டான அப்படி தான் உங்களுக்காக நான் கொண்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப் பற்றின அப்டேட்டும் மேஜரான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் அணியின் கேப்டனாக மாஸ்காட்டும் நம்மளுடைய திலக் வர்மா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஹைதராபாத் அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபியில் ஹைதராபாத் டீமோட கேப்டனாக இப்போ திலக் வர்மா இருக்கிறாரு. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்சே வந்து வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 பால்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தலைவன் வந்துட்டு செஞ்சுரியை வந்துட்டு ரீச் பண்ணியிருந்தார். ஸோ டோட்டலாக வந்துட்டு அந்த இடத்துல ஒன் டே தான் எல்லாரும் அந்த டீமே ஹைதராபாத் டீமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 76 ஓவரில் 470 ரன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஒன் டே ஃபார்மேட் மாதிரி தான் அந்த கேமே இருந்தது. டான்மே அகர்வால் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லேருந்து லோயர் ரவுண்ட் ஆர்டர் வரைக்கும் எல்லாருமே நீட்டாக வந்து அதிரடியான ஒரு கிரிக்கெட்டை தான் வந்து கொண்டு வந்தாங்க. நாகாலாண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் ஹைதராபாத் அவங்களோட ஃபஸ்ட் மேட்சை வந்துட்டு ஆடினாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்சே திலக்கர்மா செஞ்சுரி அடிச்சு ஸோ அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறதையும் மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திலக் வர்மா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமில் நம்பர் 4 அப்படிங்கிறது அவரோட சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ அவராக வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராகவும் வந்துட்டு மெருகேற்ற ஒரு பிளான் இருக்கிறதாகவும் தெரியுது. ஏன்னா வந்து திலக் வர்மா ரீசெண்ட் டைம்ஸில் ஓவரும் வந்துட்டு நம்ம போட்டு பார்த்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் வெறும் ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்குது. 11 ஓவர்ஸ் தான் வந்து நாகாலாந்து வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 90 ஓவர்ஸ் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ஓவர் ஏதாவது போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஏன்னா திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் வந்துட்டு அவர் ஒரு பாசிபிலிட்டி கம்ப்ளீட் கோட்டா 4 ஓவர்ஸை கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மினிமம் ஒரு ஓவர் 2 ஓவர் அப்படின்னு போட்டு ஒரு மேட்ச் டர்னராக இருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். செஞ்சுரி அடிச்சிருக்கிற திலக் வர்மா கண்டிப்பாக எம்ஐக்கு நம்பர் 4 ஒரு பாசிட்டிவாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்குது. உங்கள் ஒப்பீனியனில் நீங்கள் வந்து திலக் வர்மாவை எந்த பொசிஷனில் IPL 2024 மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் நான் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ ரோஹித் ஷர்மா T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி வந்து பேசணும். ரோஹித் ஷர்மா T20 வேர்ல்டு கப் கண்டிப்பாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ரோஹித் சர்மாவை பேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐபிஎல்லில் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்னு எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணிட்டே தான் வருவேன். ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறத தாண்டி ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா எந்த லெவலில் ப்ளே பண்ணார்னு நமக்கு தெரியும். அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறதும் அந்த அவர் காட்டின இன்டென்ட் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருந்ததுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். T20 வேர்ல்டு கப், அதுவும் எஸ்பெஷலி T20 வேர்ல்டு கப்பு ICC ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே வந்தாலே ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய பீஸ்டாக மாறிடுவார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். T20 வேர்ல்டு கப்லையும் அவர் எப்படி வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தால் ஒரு வேறு லெவல் பர்சனாக மாறிடுறாரோ அதே மாதிரி T20 வேர்ல்டு கப்லையும் ரோஹித் சர்மா ஒரு பீஸ்டாக தான் இருந்திருக்கிறாரு. அவரோட ஸ்டாட், அவர் வந்து T20 வேர்ல்டு கப் விளாண்ட இடத்துலேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். இது வரைக்கும் ரோஹித் சர்மா 2007 T20 வேர்ல்டு கப்ஸில் 36 மேட்சஸில் 963 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. 753 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 963 ரன்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 34.4 ஆவரேஜாக 2010 84 ஆவரேஜில் வந்து ஆடிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பாக இந்த இடத்துல T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஆவரேஜை தான் ரோஹித் சர்மா வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது T20 ஃபார்மெட்டை பார்த்து தான் அவருக்கு வந்து கேப்டன்சி அப்படிங்கிறதே கொடுத்தாங்க இந்தியன் சைடில். ஏன்னா ஐபிஎல் அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தரமான வீரர்னு சொல்லி தான் இந்தியன் சைடுக்கு அவரை கேப்டனாகவே அப்பாயின்ட் பண்ணாங்க. இப்போ எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக அவருடைய இந்த ரெக்கார்டை நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று T20 வேர்ல்டு கப் 2024க்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஸோ டோட்டலாக வந்துட்டு ICC வந்துட்டு இம்போஸ் பண்ணி ஸோ அந்த ரிலீசஸ் அப்படிங்கிறதையும் வந்து பண்ணியிருந்தாங்க. போஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து டோட்டலாகவே ஒரு சலமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க. சம்பவம் எந்த லெவலுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப் 2024க்கு அப்புறம் ஹர்திகோட நேம் ட்ரெண்ட் ஆகிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஃபேவரிட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட போஸ்டரை ரிலீஸ் பண்ணும்போது கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட இமேஜ் தான் வந்து இருக்கணும். பட் ஆனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே எல்லா கிமிக்லையுமே ஸோ ஹர்திக் பாண்டியாவோட இமேஜ் வச்சு எடிட் பண்ணி டோட்டலாக அவங்க போஸ்டர்ஸும் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது யாருக்குமே வந்து பிடிக்கல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியாவுக்கும் நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கும் மிஷின் போயிட்டுருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் வந்துட்டு அவர் கேப்டன்சி எடுத்ததே ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து வேணும்னே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பீக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த இடத்த பண்ணது ரோஹித் சர்மா ஒரு ஃபேன்ஸுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது விராட் கோலியோட இமேஜை தான் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா
கோலியோட இமேஜை வச்சுருக்கிறாங்க. அது டோட்டலாக எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னே அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு அந்த போஸ்டரை பார்த்துட்டு அஃபீஷியலாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸே போட்டாங்க, இப்போ T20 வேர்ல்டு கப்புக்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராட்காஸ்டர்ஸ் அவ்வளோதான், அந்த கேப்டன்சியான விஷயத்தெல்லாம் சொல்கிறது பிசிசிஐ ஐசிசி அந்த பேனல் தான் வந்து முடிவு பண்ணும், பிசிசிஐ பேனல் தான் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்னும் அஃபீஷியல் ஆகலை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட T20 சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன்னா வந்து மீட்டிங் அப்படிங்கிறத அப்போ வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலிகிட்ட பேசி தான் அந்த முடிவு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு இப்போ வந்து பிசிசிஐ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த போஸ்டர்ஸ் ட்ரெண்ட் ஆகிறதுலாம் தேவையில்லாமல் ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா அது மறுபடியும் அந்த கிரிக்கெட் அட்டண்டிக்குள்ளே ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணி ஒரு வாரம் தான் கிரியேட் பண்ண போகுதுங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அடுத்த அப்டேட், இன்ஜுரி வலையில் சிக்கி இருக்கும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ் இப்போ எல்லாருமே இன்ஜுரியில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு மும்பை அந்த ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு நிக்கில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேயர் ஜெரால்ட் கோச்சே, ஜெரால்ட் கோச்சே பொறுத்த வரைக்கும் பெல்விஸ் இன்ஃப்ளாமேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஜுரினால் அவர் வந்துட்டு இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மோதின செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு பங்கேற்கலை. ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஸோ க்யூர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 15-18 டேஸ் ஆஃப் ரெக்கவரி டைம் கேட்டிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பிளேயர் ஹர்திக் பாண்டியா, இவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன். ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் சைடில் ஒரு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு கம்பேக் அப்படிங்கிற விஷயம் கூட பண்ணலை. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு இன்ஸ்டன்ட் சீரியஸாக விளாடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது, பட் அந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்துட்டு விளாடலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட அந்த ஒரு T20 சீரீஸில் தலைமை கேப்டனாக வேறு லெவலில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். அண்ட் அந்த ஒரு சீரியஸோட 3rd T20 மேட்சில் தான் இந்த ஒரு சம்பவமும் வந்து சூரியகுமார் யாதவ் நடந்திருந்தது. ஸோ அவரும் வந்துட்டு பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணும்போது அவருக்கு ஆங்கிள் இன்ஜுரி ஆனதை வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த சீரியஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே சூரியகுமார் யாதவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் சீரியஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் காலில் கட்டு போட்டு நடக்கிற மாதிரியான அந்த ஒரு வீடியோ அவரே வந்துட்டு ஷேர் பண்ணி அவரோட ஆங்கிள் இன்ஜுரி வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவரே நமக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ ரெண்டு ஆங்கிள் இன்ஜுரிஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ் ஜெரால்ட் கோச்சேக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு ஐபிஎல் 2024 மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அண்ட் திருப்பம் தான். ஸோ கண்டிப்பாக ஐபிஎல்குள்ளே அவங்க வந்துட்டு கம்பேக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாலும் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்க முடியும். பல்டான் படை கண்டிப்பாக இந்த இன்ஜுரி கிரைசிஸ்லேருந்து மீண்டு வந்தால் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரைட் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த இன்ஜுரி கிரைசிஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் மீண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.